ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலே நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்துல ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் கூறுகிறேன். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 42 அதனுடைய 2 வசனம். என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாயிருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியில தாவீது தன்னுடைய உள்ளத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதாவது இவர் எப்பொழுதும் தேவனை விரும்புவதாக, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பதாக, தேவனுடைய சமூகத்திலே அவரை ஆராதிக்கக்கூடிய காரியங்களிலும் வேதத்தை தியானிக்கக்கூடிய காரியங்களிலும் இவர் தாகமாய் இருப்பதாக, விருப்பத்தோடு இருப்பதாக, அதையே அவர் நாடி நிற்பதாக இந்த வேத பகுதியில எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு அடி போய் மேல சொல்லணும்னா, எப்படி மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுமோ, அதுபோல இந்த தாவீதும் ஆண்டவர் மீது, ஆண்டவரை நோக்கி, ஆண்டவருடைய சமூகத்தை நாடக்கூடிய காரியத்துல அவன் தாகத்தோடு இருப்பதாக, ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்களில அவன் வாஞ்ச விருப்பத்தோடு இருப்பதாக இந்த வேத பகுதிகள் நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. பாருங்க, தாவீது அன்னைக்கு ஆண்டவர் மீது தாகமாயிருந்தாரு, ஆண்டவரை தேடினாரு, அது உண்மை. ஆனா இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறோம், ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுகிறோம், ஆண்டவர் மீது தாகமாயிருக்கிறோம், தேவ பிரசன்னத்தை உணர்றோம், ஆலயங்களுக்கு செல்ல பிரியமாயிருக்கிறோம், வேதத்தை வாசிக்கவும் ஜெபிக்கக்கூடிய காரியங்களிலும் நாம் தியானம் பண்ணுகிற காரியங்களிலும் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது விருப்பமாயிருக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவர் மீது தாகமாயிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாளிலே சிந்தித்து பார்க்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு பாருங்க, நிறைய ஜனங்கள் வந்து பாருங்க, ஆண்டவரை தேடுற காரியத்தை விட்டுட்டு ஆண்டவரை விரும்பாம, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளாம, மாறாக இந்த உலகத்தின் மீது பற்று வைத்து, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய காரியங்களிலும், அதே போல வந்து செல்போன்ல தங்களுடைய விருப்பத்தோடு அவர்கள் அந்த செல்போன்ல அடிக்ட் ஆகி வாழக்கூடிய ஒரு நிலைமைகளும், இன்னும் ஒரு சிலர் வந்து அழகு அலங்கரிக்கக்கூடிய அந்த காரியங்களிலும், சீரியலு, சினிமா, இப்படின்னு சொல்லிட்டு உலகத்தாரை போல நாடி தேடி இந்த உலகத்தின் பின்பதாக உலகத்தை விரும்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இப்படிப்பட்டவங்க என்னைக்குமே ஆண்டவரிடத்துல ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, ஆண்டவரிடத்துல இருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாது. நம்ம எப்ப தாவீதை போல நம்ம தாகத்தோடு ஆண்டவரை தேடுறோமோ, ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ளுகிறோமோ, அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும். பாருங்க, இந்த தாவீது ஏன் ஆண்டவர் மீது ரொம்ப தாகமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பாருங்க, இவன் ஆண்டவரை ருசித்து பார்த்துட்டான். என்ன ருசித்து பார்த்தான்னா, இவன் ஆண்டவரோடு இருந்தான்னா, ஆண்டவரை தன் பக்கத்துல, வலது பக்கத்துல வச்சுக்கினான்னா, மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் தன்னால வந்துடும் அப்படின்ற அந்த சீக்ரெட், அந்த ரகசியத்தை அவன் தெரிஞ்சு வச்சதுனால, ஆண்டவரை அவன் ருசித்து பார்த்ததுனால தான், இப்படியாக ஆண்டவர் மீதே நான் தாகமா இருக்கிறேன், ஆண்டவரையே நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டை இந்த வேத பகுதிகளில் அவன் எழுதி வைத்திருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் வேணும்னா, நீங்கள் ஆண்டவர் மீது தாகமாக இருக்கணும், ஆண்டவரை அதிகமாக வாஞ்சிக்கணும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர ஆரம்பிக்கணும், வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், ஜெபிக்க ஆரம்பிக்கணும், உபவாசிக்க ஆரம்பிக்கணும், ஆண்டவருடைய ஆலயங்களை தேடி, ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடி நீங்கள் ஓடும் பொழுது, நாடி நிற்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி தாவீதை போல ஆசீர்வதிப்பார். தாவீது எப்படி உயர்த்தப்பட்டானோ அதே போல உங்களையும் உயர்த்தி வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். எனவே தேவனை அதிகமாக தேடுங்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சியுங்கள், நிச்சயமாகவே நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அளவில்லாமல் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.